ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டேஸ்டியான ஹெல்த்தியான குழந்தைகளுக்கு ரொம்ப அதிக சத்துள்ள ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாம். வெல்கம் பேக் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே வந்து நான் பச்சரிசி ஒரு இந்த கப்பில் பச்சரிசி ஒரு கப்பு, அரை கப்பு துவரம் பருப்பு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து முழு கோதுமை நல்லா சுத்தப்படுத்தி காய வச்சு வச்சக்கூடிய கோதுமை வந்து ஒரு கப்பு எடுத்துகிட்டு, இந்த மெசரிங் கப்பில் தான் எல்லாமே. இப்போ 2.5 கப்பு டோட்டலாக எடுத்துருக்குறோம். ஒரு கப்பு கோதுமை, ஒரு கப்பு பச்சரிசி, அரை கப்பு வந்து துவரம் பருப்பு எடுத்துக்கிறேன். இப்போது வாஷ் பண்ணி ஒரு 3-4 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் ஒரு 6 மிளகாயும் நல்லா வாஷ் பண்ணி போட்டுட்டு இப்போ தண்ணி ஊற்றி ஒரு 2-2.5 மணி நேரம் உர வச்சிடலாம். 2.5 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா ஊறிடுச்சு, ரெடியாக இருக்குது. இப்போ வந்து மிக்சர் ஜாருக்கு மிளகாயை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த அரிசி, கோதுமை, பருப்பு எல்லாமே சேர்த்துட்டு 2 இன்ச்சுக்கு தோல் சீவி இஞ்சி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் மிஸ் பண்ணாமல் சேர்த்துங்க, ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை 1-3 கொத்து ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கலாம். இது ரொம்ப வாசனையாக இருக்கும், நல்லாயிருக்கும் கருவேப்பிலை போடும்போது. கருவேப்பிலையும் அது கூட சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து ஒரு இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சிக்கலாம். ரொம்ப ஃபைனாக அடிக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். இப்போ வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு மீதியக்கூடிய அந்த அரிசி கோதுமையும் அடித்து அதையும் எடுத்தாச்சு. அந்த மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு ஃபைனலாக பார்த்துக்கலாம். கொஞ்சம் திக்காக தான் இருக்குது, நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணும்னு பார்த்துட்டு தண்ணி வேணும்னா தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குது பாருங்கள். இப்போ வந்து மாவு ரெடியாக இருக்குது, உடனே ஊற்றலாம் அல்லது நீங்கள் அடுத்த நாள் வேணாலும் ஊற்றலாம். இப்போ வந்து இதுக்கு நான் ஒரு தேங்காய் சட்னி பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து கடுகு உளுந்து சேர்த்து காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சாச்சு, சட்னி ரெடியாக இருக்குது. இப்போ கொஞ்சம் போல் மாவு வேறு பவுலில் பாதி எடுத்துகிட்டேன் நான். இது வந்து திக்காகவே எடுத்துட்டேன் நான். திக்காக எடுத்துட்டு அதில் 2 பெரிய வெங்காயம் பொடிய நறுக்கி சேர்த்திக்கிறேன். அதுக்கப்புறம் 2 கைப்பிடி அளவு மல்லி இலைகள், 2 கைப்பிடி அளவு பொடிய நறுக்கின தேங்காய், நல்ல ஃப்ரெஷ்ஷான தேங்காயாக பார்த்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் மிஸ் பண்ணாமல் ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன்லேருந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் வேணாலும் சேர்த்தலை, ஏன்னா பருப்பெல்லாம் நிறைய போட்டிருக்குறோம் இல்லைங்களா, அதுக்காக. இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு திக்காக இருக்குது பாருங்கள். இது வந்து நம்ம இந்த அளவு திக்னஸ் இருக்கணும், அப்போ தான் இது வந்து நல்லா சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அந்த வெங்காயம் தேங்காய் எல்லாம் போட்டிருக்குறோம் இல்லைங்களா, ரொம்ப நல்லாயிருக்கும் இது டேஸ்ட்டாக. இது தின்னா ஊற்ற முடியாது. இப்போ வந்து ஒரு தோசை தவா வச்சுட்டு சூடான உடனே நம்ம 1 கரண்டி மாவு எடுத்து அந்த கரண்டையாலேயே நல்லா வந்து இந்த மாதிரி குட்டி ரவுண்டாக நல்லா ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் எண்ணெய் எடுத்து சுத்தியும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படியே ஃபியூ ட்ராப்ஸ் விட்டுக்கலாம். அந்த எண்ணெய் இந்த நான்ஸ்டிக் பேனில் வந்து நம்ம ஊற்றுற எண்ணெய் அப்படியே தான் இருக்கும், எண்ணெய் வந்து அப்சர்வ் பண்ணாது. ஓரளவுக்கு டேஸ்ட்டுக்காக நம்ம வந்து எண்ணெய் ஊற்றுறோம். இப்போ வந்து இந்த அளவுக்கு 1 நிமிஷம் விட்டு திருப்பி போட்டுக்க, எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், பார்த்தாலே கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது ரொம்ப இந்த மாதிரி வந்த உடனே நம்ம எடுத்துக்கலாம். பார்த்திங்களா, நம்ம விட்ட எண்ணெய் அப்படியே தான் இருக்குது. எண்ணெய் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இந்த டிஷ்ஷுக்கு வந்து இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா தான் சாப்பிட முடியும். இது வந்து நம்ம வந்து பரிமாறிக்கலாம் பிளேட்டில். இதுக்கு வந்து கெட்டி சட்னியாக தேங்காய் சட்னி தான் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு இது. வந்து ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு டெய்லி 1 ஒன்று கொடுத்தா போது, அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ தண்ணி விட்டு கலக்கி இந்த மாதிரி லேசாக வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும். மொறுமொறு தோசையாக ஊற்றிக்கலாம், அந்த மாதிரி ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் பணியார கல்லில் வேணாலும் குழந்தைகளுக்கு ஊற்றி கொடுத்தோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி குழிப்பணியாரமாகவும் ஊற்றி கொடுக்கலாம். கொஞ்சம் போல் பாருங்கள், எண்ணெய் குழிப்பணியாரத்தில் எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஊற்றினா, அப்போ நம்ம விடுற எண்ணெய் அப்படியே இருக்கும் அதில். அடுத்த தடவை எண்ணெய் குறைவாக ஊற்றினா போதும் செகண்ட் பேட்ச் போடும்போது. இப்போ வந்து நம்ம 1 நிமிஷம் விட்டு திருப்பி விட்டுக்கலாம்.
பாருங்கள் எந்த அளவுக்கு வந்தாச்சு, நல்லா குக்காகி வந்துருச்சு. எல்லாமே ஒரு ஸ்டிக்கு வச்சு திருப்பி விட்டுட்டோம். இப்போது அது ஒரு நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிக் இருந்ததுன்னா ஈஸியாக நம்ம அந்த குத்தி எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் ஒரு ஸ்பூனோ அல்லது ஃபோர்க்கு வச்சு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்டிக்கிலேயே வச்சு ஒவ்வொரு ஸ்டிக்காக நான் கொடுத்துருவேன் குழந்தைகளுக்கு. எப்போவுமே இந்த மாதிரி பிளேட்டில் வச்சு கொடுத்துட்டா அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. அந்த ப்ரெசன்டேஷன் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. இதில் குழந்தைகளுக்கு சட்னி இல்லாமையே கொடுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.